அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹனுமன் ஜெயந்தி விழாவின் போது கலவரம் வெடித்த ஜஹாங்கிபுரி பகுதியில் தற்பொழுது டெல்லி மாநகராட்சி கட்டிடங்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இது உள்நோக்கத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஹனுமன் ஜெயந்தி விழாவின் போது கலவரம் வெடித்த ஜஹாங்பூரி பகுதியில் புல்டோசர் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. டெல்லி மாநகராட்சியின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என்று ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி தடை விதித்திருக்கிறது. டெல்லி ஜஹாங்கிர்புரியில் தற்போதைய நிலைமை தற்போது டெல்லி ஜஹாங்பூரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஹனுமன் ஜெயந்தி விழாவின் போது கலவரம் வெடித்த ஜஹாங்கிர்புரி பகுதியில் புல்டோசர் மூலமாக ஆக்கிரமிப்புகளை டெல்லி மாநகராட்சி அகற்றி வரும் நிலையில் டெல்லி மாநகராட்சியின் இந்த செயல் உள்நோக்கம் கொண்டது என்று ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றன. தற்போதைய நிலையை அந்த பகுதியில் தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லி ஜஹாங்கிர்புரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹனுமன் ஜெயந்தி விழாவின் போது கலவரம் வெடித்த ஜஹாங்கிர்புரி பகுதியில் புல்டோசர் மூலமாக டெல்லி மாநகராட்சி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நிலையில் இந்த செயல் தற்பொழுது உள்நோக்கம் கொண்டது என்று ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அதற்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. டெல்லி மாநகராட்சி உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் இந்த செயலுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது. டெல்லி ஜஹாங்கிர்புரியில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி நேற்று நோட்டீஸ் கொடுத்துவிட்டு இன்று வீடுகளை இடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது அந்த நிலையை தொடர வேண்டும் என்று அந்த பகுதியில் தடை விதித்திருக்கிறது. டெல்லி ஜஹாங்கிர்புரியில் அனுமன் ஜெயந்தி விழாவின் போது கலவரம் வெடித்த நிலையில் புல்டோசர் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. டெல்லி மாநகராட்சியின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என்று ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் டெல்லி மாநகராட்சி உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டு தற்போது அந்த நிலையை அங்கு தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மாநகராட்சி நேற்று நோட்டீஸ் கொடுத்துவிட்டு இன்று வீடுகளை இடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது. சில இடங்களில் நோட்டீஸ் கொடுக்காமல் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ஜஹாங்கிர்புரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.